நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப். உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப். வைகை அணை நிரம்பி வரும் இந்நிலையிலாவது ஒருபோக சாகுபடிக்கு தண்ணீர் திறக்க வேண்டும் என வலியுறுத்தி மேலூர் விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டம் அறிவித்திருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், இப்பதான் நம்ம காலையிலிருந்து செய்திகளில் பார்த்துக் கொண்டு வருகிறோம், வைகை அணை தனது முழு நீர்மட்டத்தை எட்டவிருக்கிறது அப்படின்னுட்டு. எதனால் இதுவரைக்கும் மேலூர் விவசாயத்திற்காக தண்ணீர் திறக்கப்படவில்லை? விவசாயிகளுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? திலகவதி, மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியானது முல்லைப்பெரியார் மற்றும் வைகனை நம்பியிருக்கக்கூடிய கடைமடை பகுதி விவசாயமாகும். இங்கு ஆண்டுதோறும் செப்டம்பர் 15ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்படுவது ஒரு வழக்கம், அது விதியாகவே இருக்குது. இந்த சூழலில் அணைகளில் இருக்கக்கூடிய நீர்மட்டத்தை பொறுத்து தற்போது தண்ணீரானது வழங்கப்பட்டு வரும். அதாவது கடந்த சில ஆண்டுகளாகவே தொடர்ச்சியாக செப்டம்பருக்கு முன்பாகவே தண்ணீர் அதிக அளவு இருக்கக்கூடிய காரணத்தால் தண்ணீரானது வழங்கப்பட்டு வந்தது. இந்த சூழ்நிலையில் இந்த நவம்பர் மாதம் பிறந்தும் இன்னும் தண்ணீரானது வழங்கப்படாமல் இருந்தது. அதற்கான காரணங்கள் வந்துட்டு அந்த பகுதியில் நேற்று மேலூர் ஒருபோக பாசன விவசாய தலைவர் முருகன் தலைமையில் மேலூர் இருக்கக்கூடிய நீர்வளத்துறை அலுவலகத்திற்கு முன்னாடி அதிகாரிகள்ட்ட வந்துட்டு கோரிக்கை வந்து முன்வைச்சாங்க. அதாவது இந்த பகுதிக்கு வந்துட்டு கடைமடை பகுதியாக இருக்கக்கூடியது 85 ஏக்கர் பரப்பளவு இந்த உருபோகத்தை நம்பி அந்த வைகனைக்கு தண்ணீரை நம்பி தான் விவசாயம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதனால இந்த பகுதிக்கு தண்ணீரானது நீங்க வழங்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சாங்க. அதிகாரிகள்ட்ட ஒரு 3 மணி நேரமா அந்த பேச்சுவார்த்தை நடந்தும் உடன்படிக்கை ஏற்படாதால நேற்று வந்துட்டு ஒரு போராட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது நாளை, அதாவது 9ஆம் தேதி மேலூர்ல வந்து நீர்வளத்துறை அலுவலகம் முன்னாடி வந்து உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும், எங்களுக்கு வந்து தண்ணீர் வேணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்னிறுத்தி நாங்க போராட்டத்தில் ஈடுபட போறோம் அப்படிங்கிறதுக்காங்க. அதாவது இந்த விவசாயிகளுடைய போராட்டத்தை நம்ம எளிமையா கடந்து போக முடியாது. ஏன்னா இந்த விவசாயிகள் அறிவித்த போராட்டம் கடந்த 2017ஆம் ஆண்டு பார்த்தோம்னா மிகப்பெரிய அளவுல ஒரு போராட்டத்தை வந்து நடத்தினாங்க. குறிப்பா மதுரையில் இருந்து சென்னை போகக்கூடிய 4 வழிச்சாலையை மறித்து சுமார் 6 மணி நேரங்களுக்கு மேலாக போக்குவரத்து வந்து முழுவதுமாக துண்டிக்கப்பட்டு மிகப்பெரிய அளவுல போராட்டத்தை முன் வச்சாங்க. அதனுடைய காரணமாக வந்துட்டு இந்த தொடர்ச்சியாக வந்து இந்த உண்ணாவிரத போராட்டத்தை வந்து இப்ப அறிவிச்சிருக்காங்க. அதே போல இந்த முல்லைப்பு, அதாவது வைகை அணையை பொறுத்த மட்டும் இல்ல, தொடர்ச்சியா வந்துட்டு அதாவது 3ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுப்பு நிலையில தண்ணீரானது விரைந்து வழங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. திரௌபதி, விவரங்களை வழங்குவதற்கு நன்றி. ரமேஷ், நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப். உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப்.